விழுப்புரத்தில் சாமியாடிய மனைவியை கணவன் கொண்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதனால் அவர் அந்த சொந்த மனைவியை கொலை செய்தார் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை புழுதிவாக்கத்தைச் சேர்ந்தவர் ஆரோக்கியராஜ். கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு இவருக்கும் விழுப்புரம் ஆலம்பாடியைச் சேர்ந்த ராஜகுமார் என்பவருக்கும் காதல் திருமணம் நடந்துள்ளது. சென்னையில் பிள்ளைகளுடன் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் ராஜகுமாரிக்கு திருநங்கைகளுடன் சேர்ந்து மயானம் சென்று சாமியாடும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் இவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு அடிக்கடி பல திருநங்கைகள் வந்ததால் வீட்டின் உரிமையாளர் வீட்டை காலி செய்ய சொல்லியிருக்கிறார். இதனால் மூட்டை முடிச்சியை கட்டிக்கொண்டு குடும்பத்தோடு ஆலம்பட்டிக்கு சென்றுள்ளார் ஆரோக்கியராஜ். அங்கு மனைவி மற்றும் பிள்ளைகளை விட்டுவிட்டு சென்னைக்கு வந்து பணியாற்றி வந்துள்ளார். இதற்கிடையில் மாதா மாதம் சென்று மனைவி மற்றும் பிள்ளைகளை பார்த்து வந்துள்ளார். அதேபோல் நேற்று மனைவி மற்றும் பிள்ளைகளை பார்த்துவிட்டு சென்னைக்கு கிளம்பியுள்ளார் ஆரோக்கியராஜ். அப்போது சென்னைக்கு தானும் உடன் வருவதாக ராஜகுமாரி கேட்க ஆரோக்கியராஜ் மறுத்ததால் நடந்துள்ளது ஒரு ருசிகர சம்பவம். சாமி வந்து விட்டது போல் ஆடிய ராஜகுமாரி காளி உன்னையும் உன் பிள்ளைகளையும் பலியாக கேட்கிறாள் என ஆரோக்கியராஜை அறிவாளால் வெட்ட முயன்றுள்ளார். சுதாரித்துக் கொண்ட ஆரோக்கியராஜ் கட்டையை எடுத்து மனைவியின் மண்டையை பிளந்துள்ளார். இதனால் இரத்த வெள்ளத்தில் சரிந்துள்ளார் ராஜகுமாரி. உடனடியாக அருகிலிருந்த முண்டியம்பாக்கம் மருத்துவமனைக்கு படியிலிருந்து தவறி விழுந்து விட்டார் என கூறி சிகிச்சைக்காக அழைத்துச் செல்ல அங்கிருந்து சென்னைக்கு மாற்றப்பட்டுள்ளார் ராஜகுமாரி. ஆனால் சென்னை வரும் வழியில் ராஜகுமாரி மரணமடைய சம்பவமிடம் சென்றுள்ளனர் காவல்துறையினர். அப்போது வீட்டின் பூஜை அறையில் ரத்தம் இருக்க அருகிலிருந்த கட்டையையும் கைப்பற்றினர். இதனையடுத்து ராஜகுமாரி அடித்துக் கொள்ளப்பட்டது உறுதியானதால் ஆரோக்கியராஜை தேடி வருகிறது காவல்துறை. மாலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சுதர்சன் மாசிலாமணியுடன் தீபக் தயாளன்.